శ్రీమద్భాగవతనామ పురాణం లోక విశ్ృతం శృణయాదు శ్రద్ధయా యుక్త మమ సంతోష కారణం భాగవత పురాణతే పడిపవెంట్ திருவுள்ளத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள் பகவான் மகிழ்ந்தால் அனைத்து இன்பத்தையும் நாம் பெறுகிறோம் துருவந்தனுடைய ஸ்தோத்திரத்தாலே பெருமானுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்த பகவான் அவனுக்கு சிறந்த வரம் கொடுக்க போகிறார் நாம பகவானிடத்தில் வரம் வேண்டுவது கூடாது ஆனால் அவரே அத்தை கொடுக்கிறார் நாம தவம் புரிந்து வரம் கேட்டோம் என்றால் அப்ப நம்முடைய ஒரு பிரயத்தனத்துக்கு கூலி பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று பொருள் கூலி வாங்கிக்கிறதோ கமர்ஷியலா ஏதானும் பண்றதோ அது லோகத்துக்கு வேணா ஒத்து வரலாமே தவிர பக்திக்கு ஏலாது அப்ப நம்ம எதற்காக பக்தி பண்ண வேண்டும் பெருமாள் கோவிலுக்கு எதற்கு போக வேண்டும் ஒன்னுத்தையும் கேட்டுக்கிறதுக்காக அல்லவா கிடையாது ஏதக் கேட்பதற்கும் நாம் கோயிலுக்கு செல்லவில்லை நமக்கு உள்ளே எப்போதும் உறைந்து கொண்டிருக்கும் எம்பெருமானை ஓர் விக்கிரக வடிவத்திலே பார்த்து மேலும் மேலும் நம் புலன்களை அவனிடத்திலே ஈடுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் போகிறோம் அதோடல்ல ஒரு கோயில் என்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் பல மகாத்மாக்கள் அந்த இடத்துக்கு வந்திருப்பார்கள் அவர்களுடைய திருவடிகளை அனைத்தும் பட்டிருக்கும் அவர்கள் இந்த பெருமானை பார்த்து பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடியிருப்பார்கள் அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் திருவடிப்பட்ட இடத்துக்கு நாமும் சென்று சேவிக்க வேண்டும் அவர்களுடைய அருளும் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கோயிலுக்கு செல்லுகிறோம் மேலும் கோயிலுக்கு போனால்தான் அதற்கு வேண்டிய சுற்றுப்புற சூழல் இருக்கும் நம்ம வீட்லயே பகவானை தியானம் பண்ணிக்கலாம் ஆனா வரவா கதை அடிச்சுட்டே இருப்பா டெலிபோன் அடிச்சுட்டே இருக்கும் வீட்லயே தானே சண்டை இருந்துட்டே இருக்கும் இடம் போறாது அதற்கேற்ற சூழ்நிலைகள் இருக்காது அப்ப ஆம்பியன்ஸே கரெக்டா இருக்காது இல்லையோ அதற்காகத்தான் கோவிலுக்கு போகிறோம் தாராளமா நம்ம படுத்துக்கிற உள்ள கட்டில் போட்டிருக்கோமே அங்க குளிச்சா உடம்பழக்கு போகுமா இல்லையா போகும் ஆனா யாரும் படுக்க குளிக்கிறதா தெரியலையோ இல்லையோ சமையல் குளிக்கலாம் உடம்பழுக்கு போகும் ஆனா குளிக்கிறதா தெரியலையோ இல்லையோ அப்ப குளிக்கிறதுக்குன்னு ஒரு குளியலறை இருக்கு சமைக்கிறதுக்குன்னு சமையலறை இருக்கு அதே போல பெருமானிடத்தில் நம் உள்ளத்தை செலுத்துவதற்கென்னே கோயில்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதற்கேற்ற சூழ்நிலை அந்த மந்திரங்கள் அந்த கணீர் என்ற மணி ஓசை அந்த நாதஸ்வர ஓசை அங்க படிக்கப்படுகிற பாஷரங்கள் வேத கோஷங்கள் இது நம் உள்ளத்தை பண்படுத்தும் நால கோவிலுக்கு போறதுங்கிறது வியாபார ஸ்தலத்துக்கு போவதல்ல எதையும் கேட்டு பெறுவதற்காக அல்ல பெருமானே நீயும் உன் பிராட்டிமார்களும் உன்னுடைய பக்தர்களுமா நன்கு இருக்க வேண்டும் என்று பல்லாண்டு பாடுவதற்காக அதத்தான் துருவன் பகவானை கண்டவுடன் செய்தான் நீ வாழிய வாழிய பல்லாண்டு பல்லாண்டு இருப்பாய் பெருமாள் திருவுள்ளத்தில் ஆனந்தம் அவராய்ப்ப வரம் கொடுக்க போறார் ஏற்கனவே நமக்கு ஒரு கதை தெரியுமே சுதாமா குச்சேலன் குசேலன் இடத்துல போய் ஒன்றுமே கேட்கவில்லை ஆனா அவன் கேட்காமலே கண்ணன் அனைத்தையும் கொடுத்தார் கேட்டிருந்தா என்ன இருக்குன்னு தெரியுமா நட்பையே அவன் கேவலப்படுத்தி கொண்டிருப்பான் நல்ல வேலை கேட்காமலே போனான் நாம போய் பகவான் இடத்துல கேட்டுட்டோம்னா எப்படி தெரியுமா இருக்கும் இப்ப என் பிள்ளை நான் தான் காப்பாத்தி ஆகணும் அவனுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கறதோ ஸ்கூலு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதோ அவனுக்கு வயசாக வயசாக என்னென்ன பண்ணணுமோ பெண்ணோ பிள்ளையோ நாம தான் பண்ணி ஆகணும் அது ஒருத்தரையும் நான் என்ன பண்ணணும்னு நானே யோசிச்சுருந்தே இருக்கேன் இன்னை எப்படி நன்னா பண்ணலாம் நன்னா பண்ணலான்னு திடீர்னு அந்த பிள்ளை வந்து என்னை பத்தி மறந்தே போயிட்டீரே எல்லாருக்கும் எல்லா நல்லதும் பண்றீரே எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுக்கூடாதா அப்படின்னு பிள்ளை கேட்டா நமக்கு ரொம்ப வருத்தமா போடும் இவனையே நினைச்சுன்னு நம்ம தூக்கம் இல்லாத இருக்கும் அப்படி இருக்கிறச்சே இதே பொண்ணு இதே பிள்ளை வந்து எனக்கு ஒண்ணுமே பண்ணலையே எதை கூடாதான்னு கேக்குறானே என்ன தாப்பனார் தாயார் மனசு நொந்து அதே போல பகவான் தான் நமக்கு தாயும் தந்தையும் நாம தான் பெண்களும் பிள்ளைகளும் நமக்கு என்ன நல்லது பண்ணணும்னு எப்பவுமே நினைச்சுன்னு தான் அவர் சயனித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப அவரை போய் தட்டி தட்டி எனக்கு இதை வாங்கி கொடுக்கலையே அதை வாங்கி கொடுக்கலையே இதை வாங்கி கொடுக்கலையே நீ இது நாள் வரைக்கும் பக்தனா வரவே இல்லையேப்பா வந்திருந்தான்னா நான் எதான் உனக்கு கொடுக்க இப்போ இப்ப வந்தேனேன்னா இப்பவும் கேட்டுட்டு வந்துட்டியே பக்தனா வர வேண்டாமா பக்தன்கிறவன் அவனுக்காக போகிறானே தவிர மத்ததையும் வேண்டி போகிறான் அல்லன் ஒன்று கேட்பான் ஞானத்தை கொடு பக்தியை கொடு முக்தியைக் கொடு தாராளமா இந்த மூணையும் பகவானிடத்தில் கேட்கலாம் மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் கொள்வான் அண்ணு நீ கொள்ளாமல் போகாது பெற கொள்வான் அண்ணுகான் கோவிந்தா எற்றைக்கு மெழல் பிறவிக்கும் உந்தன்னோடு தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாத்து என்ன அண்டாள் தெரிவிக்கிறாள் அந்த நிலையில தான் திருவன் இருந்தான் ஆனால் ஒரு துளி அந்த நிலையிலிருந்து பிறழ்ந்து போய்விட்டான் கதை எப்படி போறதுன்னு மேல பார்ப்போம் பகவானுக்கு ஆனந்தம் அவரை பவனுக்கு வரம் கொடுக்கிறார் மிக உயர்ந்த ஒரு பதவி துருவ பதவி அந்த பதவியை ஏற்படுத்தி நட்சத்திர மண்டலங்களுக்கு நடுவிலே சிம்சுமார சக்கரத்துக்கு அருகிலே சப்த ரிஷிகளும் இந்த திருவனை சுத்தி வந்து பிரதட்சணம் பண்ற அளவுக்கு மிக உயர்ந்த பதவியை கொடுத்தான் நீ இருபத்தி ஆண்டுகள் இப்பூவலகத்தை ஆளுவாய் ஆண்டு முடித்த பிற்பாடு துருவ பதவியை அடைவாய் அதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு என் பதவியை கிட்டுவாய் நான் மோட்சத்தில் வைகுண்டத்தில் இருக்கிறேன் வைகுந்தத்தை வந்த அடைவாய் இதுதான் பகவான் கொடுத்திருக்கிற வரம் வேதாகந்தே ஹிருதிராஜன் யபாலக தத் பிரயச்சாமி பத்ரந்தே துராபமி சுவிரத நான் நீ ரதிதம் பத்ர யத்ராஜிஷ்ணு துருவக் க்ஷிதி யத்ர கிரஹர் ஜோதிஷாம் சக்கர எங்கே ஜோதிஷ் சக்கரங்கள் சுடல்கின்றனவோ நக்ஷத்திர கூட்டங்கள் அனைத்தும் உள்ளனவோ அந்த உயர்ந்த துருவ பதவியை உனக்கு கொடுக்கிறேன் யத் கிரஹத்ரா தாராணாம் கிரஹர்ஷ தாராணா எந்தெந்த இடத்துல கிரகங்கள் தாராகணங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ மேடாம் கோச்சக்கரவஸ்தாஸ்து பரஸ்தாத் கல்பவாசினாம் தர்மோக்னி கஷ்யபுக்கர முனையோயே வனவு கச காட்டிலேயே இருக்கக்கூடிய முனிவர்களாம் தர்ம தேவதை அக்னி கஷ்யபர் சுக்கரர் இது போன்ற முனிவர்கள் இவர்களெல்லாம் உன்னை பிரதக்ஷணமாக வருவார்கள் சரந்தி தக்ஷிணீகிருத்திய பிரமந்தோய்ச தாரகாக தாரககள் நட்சத்திரங்களோடே உன்னுடைய துருவ பதவியை சுற்றி வருவார்கள் ஆகாசத்திலே நம்ம கேலக்சின்னு சொல்றோம் மில்கி சொல்றோம் இத போல எத்தனையோ கேலக்சிகள் எத்தனையோ மில்கி வேஸ் அதுல இது ஒண்ணு துருவ மகாராஜனுக்கு ஒரு பதவி அதை ரிஷிகள் சப்த ரிஷிகள் வருவார்கள் சிம் சுமார சக்கரம் இருக்கும் அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குமா அது விஷ்ணு புராணத்திலே என்ன டீட்டெயிலா வர்ணிச்சு காட்டிருக்கார் சூரிய மண்டலத்திலேந்து அது எங்க இருக்கு சந்திர மண்டலத்திலேருந்து அது எங்க இருக்கு அது எப்படி சுற்றி வருகிறது அதன் போக்க கொண்டு நாம் எப்படி நாள் நட்சத்திரத்தை கணிக்க வேண்டும் அப்பேற்பட்ட பதவி பிரஸ்திதே துவனம் தர்மசம் வருஷ சாகசரம் ரக்ஷிதா வியாகதேந்திரிய உனக்கு பட்டங்கட்டி வைத்து விட்டு உன் தகப்பனார் காட்டுக்கு போய்விடுவார் உத்தானபாதர் காட்டுக்கு போயிடுவார் நீ இருபத்தாறாயிரம் ஆண்டுகள் நாட்டை ஆழ்வாய் உன் தம்பி உத்தமன் ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாடச் சென்ற போது அப்படியே போய்விடுவான் துவதர் யுத்தமே நட்டே மிருகயாந்து தன்மனாக அன்வேஷந்தீவனம் மாதா தாவாக்னிம்சா பிரவேக்ஷதி அந்த பிள்ளைய தேடிக்கொண்டு உன்னுடைய மற்றொரு தாய் சுருச்சி அதாவது உத்தவனுடைய அம்மா அவள் அந்த தாய் அந்த பிள்ளைய தேடின்னு போவா அவளையும் காட்டு தீ கதுவிடும் காட்டு தீக்க அழிந்து போவாள் ததோகந்தாசிமஸ்தானம் சர்வலோக நமஸ்கிருதம் வெகுநாள் துருவபதேவையை வகித்துவிட்டு என்னுடைய ஸ்தானத்தை வந்து அடைவாய் என்று பெருமானு சொன்னார் மைத்திரேயர் விதுரரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் இத்தியர்ச்சிதா ச பகவான் அதிதிஷாத்மன பதம் பாலச பசதோ தாம ஸ்வகாத் கருடத்வஜைய தாமமான சீவை குண்டத்துக்கு கருட வாகனத்தோடே பெருமான் திரும்ப போனான் ஆச்சரியமா துருவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் அஞ்சு வயசு குழந்தை ஒரு பாடம் தெரியாது ஒரு பேச்சு புரியாது ஆனா பாஞ்சஜன்யம் சங்கத்தாலே தீண்டப்பட்டபடியால் ஓஹோனு பெருமானை ஸ்தோத்திரமணினான் உயர்ந்த துருவ பதவியையும் பெற்றான் இந்த நாட்டை ஆளும் பாக்யத்தையும் பெற்றான் மேலே வைகுந்த பிராப்தியும் கொடுக்க பெற்றான் எல்லாம் சரி ஆனா மைத்திரே விதர் இடத்துல சொல்றார் என்னமோ அந்த பிள்ளைக்கு மனசு மட்டும் திருப்தி அடையவில்லை ஏன் அதுதான் ஒரு கீழே பிறந்து போயிட்டான்னு சொன்ன நொல்லயோ ரொம்ப உயர்ந்த பதவியெல்லாம் பெற்றிருக்கிறான் ஆறாம் மாசத்துல யாரும் பெருமாளை சேவிச்சிட முடியாது சேவித்தான் அப்படி இருக்கிறச்சே அவன் மனதில் ஒரு சிறு துக்கம் என்ன துக்கம் எதனால துன்பப்படுறான்னால் பெருமானையே நேரே கண்டுவிட்டு அவர் என்னமோ இருபத்தாறாயிரம் வருஷம் ஆண்டுட்டு வா துருவ பதவி கொடுக்கிறேன் முடித்து விட்டு என் லோகத்துக்கு வா இவை அத்தனை சொல்லிட்டு இருக்கிறச்சே இதில் எதிலும் எனக்கு இல்லை பகவன்னு இப்போதே உன் திருவடி சேர்த்து கொண்டு இப்போதே முக்தி கொடுக்க வேண்டும்னு கெட்டியா பிடிச்சிருக்க வேண்டாமா அதை விட்டுட்டான் இல்லையோ இத்தனை இருந்தும் அந்த பிரபாவம் இல்லாமல் இருபத்தாயிராயிரம் வருஷம் கழிச்சு பகவான்கிட்ட போறதுன்னா அதுவும் அதுக்கப்புறம் த்ருவ பதவிக்கு போட்டு எத்தனை ஆயிரம் வருஷங்கள் கழிச்சோ போறதுன்னா ஆழ்வார்கள் அறந்தா இப்படி விட்டுக் கொடுத்திருப்பார கூவிக்கொள்ளும் காலம் எல்லாம் குறுகாதோ இன்னே வா இப்போதே வா காலம் தாழ்த்தாதே உன்னாலல்லால் யாவராலும் ஒன்னும் குறைவேண்டேன் என்னான் செய்கேன் யாரே